सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः वागीशाय यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटि तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि तस्यैवं वर्तमानस्य पूर्वेषां वृत्तिमन्वहं नातिदूरे किलाश्चर्यं यदासीत् तन्निबोधमे धर्मः पदैकेन चरन् विच्छायाम् उपलभ्य गां पृच्छति स्म अश्रुवदनां विवत्सामिव मातरं धर्म उवाच कच्चिद्भद्रे अनामयम् आत्मनस्ते विच्छायासि म्लायता ईशन्मुखेन आलक्षये भवतीम् अन्तराधिं दूरे बन्धुं शोचसि कञ्चन अम्ब पादैर्न्यूनं शोचसि मा एकपादम् आत्मानं वा वृषलैर्भोक्ष्यमाणम् आहो सुरादीन् हृतयज्ञभागान् प्रजाः उत स्वित् मघवति अवर्षति परीक्षित महाराजा दिग्विजयम் பண்ணின்றிருக்கும் பொழுது அங்க ஒரு தஸ்ய ஏவம் வர்த்தமானஸ்ய அங்க வந்து பல இடங்கள்ல வந்து தன்னுடைய முன்னோர்களினுடைய கதையை கேட்டு முன்னோர்கள் எப்படி நடந்துண்டா அதுக்கப்புறம் அவர்களுடைய கண்ணன் சம்பந்தமான பலவிதமான கதைகளையும் கேட்டுவிட்டு அவர்களை மாதிரியே தானும் நடந்துக்கணும்னு அவன் வந்து நடந்துட்டா பரீட்சித் மகாராஜா சோ தஸ்ய ஏவம் வர்த்தமானஸ்ய பூர்வேஷாம் விருத்திம் அன்பகம் முன்னோர்களினுடைய ஒரு வழிமுறையை கைப்பற்றி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல பரீட்சித்தும் வாழ்ந்தான் அப்போ அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச தூரத்துல தர்மம் ஒரு காலில் நின்னுண்டு காம் பூமி ரூபம் தேனு ரூபமாக இருக்கக்கூடிய பூமியை பார்த்து கேட்ட கேள்விகளை இங்க வந்து லிஸ்ட் பண்றார் தர்மம் கேட்கறது இங்க இனிமே தர்மத்தினுடைய கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் பூமி பதில் சொல்ல போறா அப்படி வரப்போறது அதுல வந்து உனக்கு ஏதாவது ரோகமா உன் முகத்துல இருந்தே எனக்கு வந்து நன்னா தெரியறதுங்கிறார் அதாவது ஈசத்துங்கிறத வந்து ஒருத்தர் கொஞ்சோண்டு தெரியறதுங்கிறார் இன்னொருத்தர் வந்து ஈசத்துன்னா என்னால நன்னா பளிச்சுன்னு தெரியறதுங்கிற மாதிரி சொல்றா ஐ எம் ஏபிள் டு டிசர்ன் வெரி கிளியர்லிங்கிறார் சோ உனக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் இருக்கணும் அதனாலதான் நீ இப்படி கேக்குற யாராவது பந்து வெளியூர் போயிட்டாரா இல்ல என்ன பார்த்து ஒரே கால்ல நீ நின்று இருக்கேன்னு பார்த்து என்ன பார்த்து நீ வருத்தப்படுறியா அல்லது நாளைக்கு உன்னை வந்து நாசம் செய்ய போறாளேங்கிறத நினைச்சு நீ வந்து வருத்தப்படுறியா இல்ல தேவர்களுக்கு வந்து யஜ்ஞபாகம் கிடைக்கலங்கிறதுனால தேவர்களை குறிச்சு உனக்கு வருத்தமா இல்ல இந்த பிரஜைகள் பிரஜைகள் வந்து யாகம் செய்வதனால் தேவர்களுக்கு ஒரு பாகம் போய் தேவர்கள் மழை பொழிய போறா இந்த சமிருத்தி ஏற்பட போறது அந்த சமிருத்தி இல்லாத இருக்கும் இந்த பிரஜைகளை பார்த்து உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்டுட்டு மேல அரக்ஷியமானாக ஸ்திரியா உருவி பாலானு சோசசி அதோ புருஷாதைஹி இவ ஆர்த்தானு வாச்சம் தேவியம் பிரம்மகுலே குகர்மணி அப்ரம்மண்யே ராஜகுலே குலாக்ரியானு மேலும் சோசசி எல்லா இடத்துலயும் அந்த சோசசிங்கிற கிரியாபதத்தை நம்ம அன்வயிச்சுக்கணும் எல்லா இடத்துலயும் சோ ஹே உர்வி பிருத்வி உர்வீனா பூமி பிருத்வி ஹே உர்வி பிருத்வி அரக்ஷியமானாக ஸ்திரியா சோசசி கிம் முதல்ல வந்து காப்பாற்றப்படாமல் இருக்கக்கூடிய பெண்களை நீ வந்து பார்த்து பெண்களை குறித்து வருத்தப்படுகிறாயா அரக்ஷியமானாக ரக்ஷியமானம்னா காப்பாற்றப்படுபவர்கள் அரக்ஷியமானாக காப்பாற்றப்படாதவர்கள் யாரு ஸ்திரியா பெண்கள் அவர்களை குறித்து சோசசி நீ வருத்தப்படுகிறாயா அல்லது பாலானு பல இடங்கள்ல வந்து அர்த்தம் பண்றச்ச இந்த பாலானுங்கிறத ஆர்த்தானுங்கிறதோட சேர்த்துடுறா சில பேர் இங்க நமக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி எடுத்துக்கிறாருன்னா பித்ருபிகி அரக்ஷியமானானுங்கிறார் சோ பெண்கள் வந்து யாருனால காப்பாற்றப்படணும்னா பர்த்ருபிகி கணவன்மார்கள்னால காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் இங்க வந்து பர்த்ருபிகி அரக்ஷியமானாக ஸ்திரியா பர்த்ருபிகி கணவன்களால் அரக்ஷியமானாக காப்பாற்றப்படாத பெண்களை குறித்து உனக்கு வந்து வருத்தமா இருக்கா அல்லது பித்ருபிகி தாய் தந்தையர்னால அரக்ஷியமானு பாலானு சோசசி இல்லையே உனக்கு வந்து தாய் தந்தையர்னால ப்ரொடெக்ட் பண்ணாம படாத குழந்தைகளை பார்த்து உனக்கு வருத்தமா அதுக்கப்புறம் அதோ அல்லது
புருஷாதைஹி இவ ஆர்த்தானு பாலானு சோச்சசி அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது வெறும் ஆர்த்தானுட்டு துக்கப்படுறவர்கள். புருஷாதகான புருஷம் அத்தி இது புருஷாதகா, மனுஷியனை சாப்பிடுறவன், பார்பேரிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மனுஷியர்கள். சோ அந்த இடத்துல வந்து புருஷாதைஹின்னு டைரக்டா சாப்பிடுறவாங்கிற அர்த்தம் இல்லாத அத லட்சணையா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா புருஷாதைஹி நிர்தயைஹிங்கிற, தயவில்லாதவர்களினால் கருணையே இல்லாத மனிதர்களினால் துன்புறுத்தப்படும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளை பார்த்து நீ வந்து கஷ்டப்படுறாயா வருத்தப்படுறையா. ஆர்த்தானு கிளிஷ்டானு துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். சோ இப்படி இந்த பெண்களை பார்த்து நீ வருத்தப்படுறியா, இல்ல குழந்தைகளை பார்த்து வருத்தப்படுறியா, அல்லது புருஷனை நாசம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆசுரி குவாலிட்டிஸ் இருக்கக்கூடியவர்கள்னால துன்புறுத்தப்பட்ட ஜனங்களை பார்த்து நீ கஷ்டப்படுறாயா. மேலும் இப்ப ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு ஜென்ரலைஸ் பண்ணிட்டோ, அதாவது பிரஜைகளை பார்த்து உனக்கு கஷ்டமான ஜென்ரலா கேட்டுட்டோ, தர்மத்தை பார்த்து உனக்கு கஷ்டமா, இல்ல பொதுவாவே பூமியை பார்த்து கஷ்டமா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பிரஜைகள்னு வந்தார், அந்த பிரஜைகள்லயும் உங்களுக்கு வந்து ஸ்திரீ குழந்தை அதுக்கப்புறம் துன்புறுத்தப்படுறவா, டார்ச்சர்டு பீப்புள், இதுலயும் இன்னும் குறைச்சிண்டு வந்து உங்களுக்கு பர்டிகுலர் செக்டுக்கு வரா. கூகர்மணி பிரம்மகுலே கூகர்மணி வாச்சம் தேவீம், கூகர்மணிங்கிறச்ச வாச்சம் தேவீம் சோச்சசிக்கும், சரஸ்வதி வாக்தேவியான சரஸ்வதியை பார்த்து உனக்கு வருத்தமா இருக்கா. ஏன்னா சரஸ்வதிங்கிறவ எங்க இருக்கணும்னா நல்ல செயல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியவளா இருக்கணும். வாக்க நம்ம வந்து சுத்தமான வாக்கை எங்க யூஸ் பண்ணோம்னா, அதாவது வேதத்தை உபயோகப்படுத்துறது எங்கன்னா நல்ல கர்மாக்களுக்கு யூஸ் பண்ணணும், கெடுதலான கர்மாக்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அல்லது நிஷ்டை இல்லாத பிராமணர்கள்னால அந்த வேதம் சொல்லப்படுறதே ஆனால் அது வந்து பலனில்லாமல் இருக்கும், அதுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தக்கத்தக்க நிலைமையா இருக்கும் அந்த வேதத்திற்கு. அப்படிப்பட்ட வாச்சம் தேவியும் சோச்சசிக்கும், வாச்சம் தேவியும் வாக்தேவியான சரஸ்வதியை பார்த்து, அதுவும் எப்படி இருக்கானா குகர்மணி பிரம்மகுலே ஸ்திதாம், ஸ்திதாமுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குகர்மணி குகர்மணி துராச்சாரே, கெட்ட செயல்களை செய்யக்கூடிய பிரம்மகுலம் பிராமண குலத்தில் இருக்கும் வாச்சம் தேவியும் சரஸ்வதியை குறித்து உனக்கு சோகமா. சோ குகர்மணி கெட்ட செயல்களை செய்யும் பிரம்மகுலே பிராமண குலத்தில் வசிக்கும் வாச்சம் தேவியும் வாக்தேவியை குறித்து சோசசிக்கும். அதே பிராமணர்களை பத்தியே ராஜகுலே குல அக்ரியானு இந்த க்ஷத்திரியர்கள் இருக்காளே அவர்களுக்கு உண்டான ஒரு ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்காத, அவர்களை வந்து கீர்த்தனமான வேலையில நியமித்தானே ஆனால் ஒரு க்ஷத்திரியன், அதை பார்த்து நீ வந்து வருத்தப்படுறியான்னு அடுத்தது கேள்வி. பிரம்மண்யே அப்ரம்மண்யே ராஜகுலே குல அக்ரியானு, அப்ரம்மண்யே பிரம்மண்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய செயல்களில், பிரம்மண்யம் பிரம்மணி சாது வேதத்தில் வேத காரியம் இல்லாமல், சோ வேத சம்பந்தமாக இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்கள்ங்கிறது அப்ரம்மண்யம். அந்த மாதிரி அப்ரம்மண்யமான காரியங்களில் குல அக்ரியானு குலத்தில் முன்னோர்களாக இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து வழிகாமிச்சுண்டு போகக்கூடிய பிராமணர்களை ராஜகுலத்தில் இந்த மாதிரி அப்ரம்மண்ய குகர்மணி இருக்கக்கூடியவர்களை பார்த்து உனக்கு வருத்தமானு கேட்கிறார். அப்ரம்மண்யே செய்யக்கூடாத செயல்களில் குல அக்ரியானு பிராமண உத்தமானு அவர்களை சேவகானு, அதாவது அவர்களை வந்து ஒரு வேலைக்காரன் மாதிரி அந்த ராஜகுலத்துல வந்து பிராமண உத்தமனை ட்ரீட் பண்றான்னா அதை பார்த்து அந்த பிராமண உத்தமர்களை பார்த்து உனக்கு வந்து வருத்தமானு கேக்குற தர்மம். சோ அரக்ஷியமானா ஸ்திரியா உர்வி பாலான் சோச்சசி அதோ புருஷாதைஹி இவ ஆர்த்தானு வாச்சம் தேவீம் பிரம்மகுலே குகர்மணி அப்ரம்மண்யே ராஜகுலே குல அக்ரியானு, கணவன்களால் காப்பாற்றப்படாத பெண்களை பார்த்து வருத்தமா, அல்லது அப்பா தாய் தந்தையர்னால காப்பாற்றப்படாத குழந்தைகளை பார்த்து உனக்கு வருத்தமா, இல்ல புருஷனை சாப்பிடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டார்ச்சரர்ஸ் ரொம்ப ஒரு மற்றவர்களை பீடிக்கக்கூடிய மனிதர்களால் பீடிக்கப்படும் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தானு சோச்சசி, கெட்டவர்களை அந்த துக்கப்படுறவாளை பார்த்து உனக்கு வருத்தமா, இல்ல பிராமணர்கள் கெட்ட குலத்தில் அதாவது கெட்ட செயல்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய பிராமணர்கள்ல இருக்கிற வேதத்தை பார்த்து உனக்கு வருத்தமா,
இல்ல பிராமண உத்தமன் அவனை போய் ஒரு சேவகனா போடுற அந்த ராஜகுலம் அந்த பிராமண உத்தமத்தை பார்த்து உனக்கு வந்து வசந்த பிராமணர்களை பார்த்து உனக்கு வருத்தமா அப்படின்னு தர்மம் கேக்குறது. அடுத்தது கிம் க்ஷத்ர பந்துன்னு கலினா உபஸ்பிருஷ்டான்னு ராஷ்டிராணி இல்ல உபஸ்பிருஷ்டானு இன்னொரு இது இருக்கு, ரீடிங் இருக்கு. ராஷ்டிராணி வா தைர அவரோபிதானி இதஸ்தோ வா அசனபான வாச ஸ்நான வியவாய உன்முக ஜீவலோகம். க்ஷத்ரபந்தூனு கலினா உபசிருஷ்டானு க்ஷத்ரபந்தூனு கிம் சோச்சசி. சோச்சசி இந்த ஸ்லோகத்துல இல்ல, முந்தின ஸ்லோகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சோச்சசிங்கிறத உபஸ்பிருஷ்டானு அல்லது உபசிருஷ்டானுங்கிறச்சு வியாப்தானு தீண்டப்பட்ட. கலினா உபஸ்பிருஷ்டானு அப்படின்னு சொன்னோம்னா கலியினால் தீண்டப்பட்டன்னு சொல்லுவோம், தொடப்பட்ட. இங்க வந்து கலியினால் உபசிருஷ்டானுங்கிறச்சு வியாப்தமாக இருக்கக்கூடிய கலி முழுமையாக ஆட்கொண்ட க்ஷத்ர பந்துனுங்கிறார். க்ஷத்ரியனுக்கு பந்துவா இருக்கக்கூடியது. இதுல சான்ஸ்கிரிட் டிராமால நாடகங்கள்ல பார்த்தோம்னா பிரம்ம பந்துன்னு ஒரு இது உண்டு. விதூஷகன் எல்லாம் வந்து பிரம்ம பந்துன்னு அட்ரஸ் பண்ணுவான். எதுக்குன்னா பிராமணர்களோட பந்துதான் அவன். நம்னா ஏவ பிராமணா நது கர்மணா அப்படின்னு அர்த்தம். வெறும் பெயர்னால அவன் வந்து பிராமண குலத்துல பரப்பு இருக்கே தவிர செயல்னால எந்த விதத்திலயும் அவனுக்கு பிராமணத்துவம் கிடையாது அப்படின்னுட்டு ஒரு காமிக்கல் கேரக்டரா வந்து விதூஷகன்னுட்டு நாடகத்துல போடுவான். அந்த மாதிரி ஒரு யூசேஜ் க்ஷத்ரியனுக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் க்ஷத்ரிய பந்து க்ஷத்ர பந்துனுங்கிறார். க்ஷத்ரிய தர்மத்துக்கு வெறும் பந்துவா இருக்கக்கூடியவர்கள்னா நீச்ச க்ஷத்ரியர்கள்னு அர்த்தம். அரசகுலத்திலேயே நீச்ச அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் எப்படி இருக்கான்னா கலினா உபஸ்பிருஷ்டானு உபசிருஷ்டானு கலியினால முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட ரொம்ப ஒரு ஒரு துஷ்ட அரசர்கள் க்ஷத்ரபந்துன்னு அவர்களை அரசர்களை பார்த்து நீ வருத்தப்படுகிறாயா அல்லது அந்த அரசர்களால் நாசம் செய்யப்பட்ட அரசு ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை பார்த்து உனக்கு வந்து வருத்தமா இருக்கான்னு கேக்குறான். அடுத்தது தைஹி அவரோபிதானி ராஷ்டிராணிவா கிம் சோச்சசி. இல்ல தைஹி தைஹிங்கிறச்சே க்ஷத்ர பந்துபிஹி அந்த க்ஷத்ரியனுக்கு பந்து மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கெட்ட துஷ்ட அரசர்கள்னால அவரோபிதானி அவரோபிதானி உத்வாசிதானி ராஷ்டிராணி. உத்வாசிதானினா உத்வாசிதம்னா தூக்கி எறியப்பட்டதுன்னு அர்த்தம். வெளியில தூக்கி எறியறதுக்கு வந்து உத்வாசிதம்னு அர்த்தம். இங்க வந்து அந்த அரசர்கள் கெட்ட அரசர்கள்னால அப்படியே தூக்கி எறியப்பட்ட ராஜ்யத்தை பார்த்து நீ வந்து வருத்தப்படுறியா, நாசம் பண்ணிட்டுறாவா, ஒழுங்கா ஒரு ராஜாவுக்கு உண்டான நியமங்கள் தெரியாது அவனுக்கு, அதனால வந்து ரொம்ப மோசமா அவன் வந்து ராஜ்யத்தை நடத்துறான், ஆகையினால அந்த ராஜ்யம் வந்து மோசமான நிலைமைக்கு வந்துடுறது. அப்படி உத்வாசிதானி ராஷ்டிராணி கெடுக்கப்பட்ட ராஜ்யங்களை பார்த்து உனக்கு வருத்தமா. மேலும் ஜீவலோகம் இந்த ஜீவ உலகம் லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து ஜீவன்களை பார்த்து ஜீவராசிகளை பார்த்து உனக்கு வருத்தமானு கேக்குற. ஜீவராசிகள் என்ன பண்ணிட்டு இருக்கானா இதஸ்ததா இங்கும் அங்கும் சாப்பிடுறது, எங்கேயோ கண்ட இடத்துல சாப்பிடுறது குடிக்கிறது, வாசகா இருப்பிடம், அதுக்கப்புறம் ஸ்நானம் குளிக்கிறது, வியவாய இணைப்பு சேர்க்கை, இதெல்லாம் இதுலயே வந்து உன்முக அதை நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை பார்த்து உனக்கு வருத்தமானு கேட்கிறேன். அது இதஸ்ததஹாங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி எப்படி போடுறாருன்னா நிஷேத அநாதரேன சர்வதா அசனாதிஷு உன்முகம் பிரவர்த்தமானம் ஜீவலோகம் வா. எங்க ஒரு தடுப்பே இல்லாத இடம் பொருள் ஏவல்லும்போ இடம் பார்த்து ஒரு ஒரு என்ன இடம் என்ன ஒரு சிச்சுவேஷன் அதெல்லாம் பார்க்காத கண்ட இடத்துலங்கிறவன் அதுதான் இங்க நிஷேத அநாதரேன நிஷித்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பொருட்படுத்தாமல் சர்வதா எல்லா இடத்திலையும் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுறது, இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது வசிக்க கூடாதுன்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் வசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இங்க குளிக்க கூடாதுன்னு இருந்தா அங்க குளிக்கிறது, அந்த மாதிரி நிஷேத அநாதரேன
நிஷித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் பொருட்படுத்தாமல் ஒரு அதுக்கு வந்து ஒரு கன்சிடரேஷனே இல்லாத சர்வதா எல்லா இடத்திலும் அசன சாப்பிடுவது பான குடிப்பது வாசக வசிப்பது ஸ்நானம் குளிப்பது வியவாய மைதுனம் சேர்க்கை இவையில் பிரவர்த்தமா உன்முகம்ங்கிறச்சு இதை நோக்கி போகின்ற ஒரு ஜீவலோகம் இந்த ஜீவராசிகளை பார்த்து உனக்கு வருத்தமா. அடுத்தது எத்வா அம்ப தே பூரி பரா. இப்பதான் வந்து கான்டெக்ஸ்டுக்கு வர்ற கண்ணன் கலம்பிட்டாங்கிறதுனால உனக்கு வந்து இப்ப வருத்தமானு கேட்க போற. எத்வா அம்ப, எனக்கு கிருஷ்ண கதாஸ்ரயம் இருக்கணுமா இல்லையோ? வீணா வந்து மத்த ஜனங்களை பத்தி பேசிட்டு இருந்தா எப்படி? கான்டெக்ஸ்ட் அதுதான் நமக்கு பல்லவி. சோ எத்வா அம்பதே பூரி பராவதார கிருதாவதாரஸ்ய ஹரேர் தரித்ரி அந்தர்ஹிதஸ்ய ஸ்மரதி விசிருஷ்டா கர்மாணி நிர்வாண விலம்பிதானி. அந்தர்ஹிதஸ்ய ஸ்மரதி விசிருஷ்டா, விசிருஷ்டானா விசிருஷ்டா சதி சோசசி கிம். அந்த சோசசிங்கிறது நம்ம திருப்பி இழுத்துக்கணும் முந்தின ஸ்லோகத்துல இருந்து. யத்வா அல்லது ஹே அம்ப, ஹே அம்ப தரித்ரி, ஹே தரித்ரி ரெண்டுத்தையும் சொல்றார். ஹே அம்ப அம்மா மாதா, ஹே தரித்ரி பூமாதேவியே, பூரி பர அவதார கிருத அவதாரஸ்ய பூரி பாரஹா தஸ்ய அவதாரணார்த்தம். பூரி பூரி பாரம், ஏராளமான பாரம் அந்த பூமி வந்து வகிச்சுருக்கு. அந்த பாரத்தை வந்து அவதாரகான இறக்குதல் தானே, அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் அவதாரம் செய்தார். யாரு? கிருத அவதாரஸ்ய ஹரேஹே, ஹரி. ஹரி அங்கேருந்து அவதாரம் எடுத்திருக்காரு. கிருத அவதாரஸ்ய ஹரேஹே, எதுக்காக அவர் அவதாரம் பண்ணிருக்காருன்னா பூரி பார அவதார, பூமியினுடைய பூரி ஏராளமான பர பாரத்தை அவதார போக்குவதற்காக. இங்க அவதாரணார்த்தம்ங்கிறச்சு இறக்கி வைக்கிறதுக்கு. பூமி ரொம்ப சுமையோட இருந்துட்டு இருக்கா, இந்த சுமையை நம்மளும் கொஞ்சம் இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக யாரு ஒரு அவதாரம் எடுத்தாரோ, அவருக்கு வேற பர்பஸே இல்ல மைண்ட்ல. கண்ணனுக்கு இந்த பூமியினுடைய பாரத்தை வந்து குறைக்கணும்னு ஒரே பர்பஸ், அதுக்காக தான் அவர் வந்து பூமியில அவதாரம் எடுத்தார். அப்பேற்பட்ட ஹரேஹே கர்மாணி ஸ்மரதி அந்தர்ஹிதஸ்ய, அந்த ஹரேஹே அவர் மேலும் அந்த அவதாரம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சுட்டார். அந்தர்ஹிதஸ்ய மறைந்தவரான ஹரேஹே விஷ்ணுவினுடைய நிர்வாண விலம்பிதானி கர்மாணி ஸ்மரதி விசிருஷ்டா சோசசி கிம் தேன விசிருஷ்டா சதி. சோ அவனுடைய செயல்களை ஞாபகப்படுத்தி கொண்டு தேன விசிருஷ்டா அவனால் விடப்பட்டவளாக. சோ அவனால் விடப்பட்டதுங்கிறச்சு ஹரி இல்லாத வந்து ஒரு ஒரு சூன்யமா ஒரு ஃபீலிங் இருக்குமோ இல்லையோ, அத வந்து சொல்றாருங்க. சோ ஹரேஹே அந்தர்ஹிதஸ்ய ஹரேஹே கர்மாணி செயல்கள் லீலைகள், அந்த கண்ணனுடைய லீலைகளை ஸ்மரதி நினைவு கூர்ந்தவளாக, விசிருஷ்டா அவனால் விடப்பட்டவளாக, சோசசிக்கும் நீ வந்து வருத்தப்படுறியா. அதுல வந்து அவனுடைய செயல்களையே ஞாபகப்படுத்தினத்தினால ஐயோ அவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு எனதுக்கு ஞாபகம் இருக்கணும், ஏன் இவ்வளவு வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இங்க கொடுக்கிறார். விசேஷனம் நிர்வாண விலம்பிதானி கர்மாணிங்கிறார். இந்த நிர்மாண விலம்பிதானி ஒரு ரீடிங், விடம்பிதானின்னு ஒரு ரீடிங், ரெண்டும் அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இருக்கு, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்ரீதர சுவாமி எடுத்துக்கிற ஒரு வேர்டு வந்து விளம்பிதானின்னு எடுத்துக்கிறார். இது வைஷ்ணவ, அந்த இந்த வைஷ்ணவ பக்தி வேதாந்தத்துல எடுத்துக்கக்கூடிய வேர்ட் வந்து விடம்பிதம்னு எடுத்துப்பான். என்ன டிஃபரன்ஸ்னா பிலசாபிக்கல் டிஃபரன்ஸ், அது பெரிய டிஃபரன்ஸ் அந்த ஒரு வேர்டுனால. இப்ப விளம்பிதானின்னு இங்க எடுத்துக்கிறச்சே இவர் என்ன சொல்றார், நிர்வாணம் விளம்பிதம் ஆசிரிதம் ஏஷு தானி, எந்த லீலைகளில் மோக்ஷமானது ஆசிரயத்தை பெற்று இருக்கிறதோ, எந்த லீலைகளை கேட்டு கேட்டு சுவைத்து சுவைத்து நம்ம வந்து மோட்சத்தை அடைவோமோ, மோட்சத்துக்கு வழியை காமிக்கக்கூடியதாக இருக்கும் செயல்கள், அந்த செயல்கள் வந்து ஞாபகப்படுத்தி அந்த கண்ணன் இல்லையேன்னு சொல்லி நீ சூன்யமா ஃபீல் பண்றியான்னு கேக்குற. அப்போ மோட்சத்தை கொடுக்கறதுக்காக உண்டான லீலைகள் அது. மோக்ஷம் எந்த செயல்களை ஆசிரயித்து இருக்கின்றனவோ, விலம்பிதம்ங்கிறச்சு ஆசிரிதம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். அதே விடம்பிதம்னு எடுத்துட்டோம்னா
நிர்வாணம் விடம்பிதம் ஏன இங்க வர எய்ஹி பாட்டாந்தரே நிர்வாணம் விடம்பிதம் உபஹசிதம் எய்ஹிங்கிறார். அத சொல்றச்சு மோக்ஷாதபி அதிக சுகானி இத்தியர்த்தா. மோக்ஷம் கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்த கண்ணனோட லீலைகளையே ரசிச்சுட்டு இருக்கோம்னு உட்கார்ந்துட்டு இருக்காளே அவர்களுக்கு அந்த ஒரு ரீடிங். நிர்வாண விடம்பிதானி, மோக்ஷத்தையே உபஹாசம் செய்வதாக இருக்கா இந்த கண்ணனுடைய லீலைகள். சரி, நம்ம வந்து சகுண உபாசனையில இருந்தோம்னா அந்த லீலைகளை ரசிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துல இருந்துட்டு இருந்தோம்னா சகுண உபாசனையிலேயே இருந்துருப்போம், மோக்ஷம்ங்கிறது இல்ல. இது போறோம், இதுதான் ஓணும், இதுதான் அல்டிமேட் சுகம்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவா. அது வந்து சகுணத்துல இருக்கக்கூடியவர்கள். நிர்குணத்துக்கு போக முடியாது, ஏன்னா இந்த குணங்களும் இல்லைன்னு ஒதுக்கணும். இதுல இருந்து நமக்கு வந்து அந்த நிர்குண தன்மைங்கிறது வரணும். அந்த லீலைகள்ல கூட ஒரு ரசிப்பு தன்மைங்கிறது இல்லாமல் அது போய் ஒரு வெறும் ஒரு சுகஸ்வரூபத்துல ஆத்மஸ்வரூபத்துல லயிக்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கணும். அது நிர்வாண விளம்பிதம். இந்த கண்ணனுடைய ஒரு லீலைகளை ரசிச்சு 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 தானா அதுவும் விலகி நம்ம வந்து ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு இருக்க முடியும், மோட்சத்தை கொடுக்கும். அது நிர்வாண விளம்பிதானி. நிர்வாண விடம்பிதானிங்கிறச்சு மோட்சம் கிடக்கு இருக்கட்டும், வந்துருத்து சரி, அது அப்புறம் கூட வந்துக்கட்டும், நம்ம இன்னைக்கு ரசிப்போமே இத. இதுல இருக்கக்கூடிய சுகம் வசத்தி அப்படின்னு சகுண உபாசனையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிர்வாண விடம்பிதானி, மோட்சத்தை விட ஜாஸ்தி இந்த செயல்கள். மோக்ஷத்தையே உங்களுக்கு வந்து உபகாசம் செய்வதாக இருக்கு, பரிகாசம் செய்வதாக இருக்கு. அப்பேற்பட்ட லீலைகளை நினைவு கூர்ந்து, ஏன்னா அதை சொல்ல போறாரு தசமஸ்கந்தத்துல அந்த கண்ணனோட லீலைகளை கேக்க கேக்க இன்னும் அதுவா இருக்கும், ரசிப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த அந்த செயல்களை கர்மாணி ஸ்மரதி, அதை நினைவு கூர்ந்து விசிருஷ்டா, ஓ அந்த கண்ணன் இல்லையா அப்படின்னு ஒரு க்ஷணம் உனக்கு வந்து வருத்தமா, அவன் கண்ணன் கிளம்பிட்டானேன்னு ஒரு வருத்தமா, அதனால இவ்வளவு நீ வந்து சோசசி வருத்தத்துடன் இருக்கிறாயா. சோ எத்வா அம்பதே பூரி பராவதார கிருதாவதாரஸ்ய ஹரேர் தரித்ரி அந்தர்ஹிதஸ்ய ஸ்மரதி விசிருஷ்டா கர்மாணி நிர்வாண விளம்பிதானி. இதம் மம ஆச்சக்ஷ்வதவாதி மூலம் வசுந்தரே ஏன விகர்ஷிதா அசி காலேன வா தே பலினாம் பலீயசா சுரார்ச்சிதம் கிம் ஹிருதம் அம்ப சௌபகம். இதம் மம ஆச்சக்ஷ்வ, இதை எனக்கு கூறு. ஹே வசுந்தரே, வசும் தரதி செல்வங்களை தரிக்கக்கூடியவளே அப்படின்னு பூமியை சொல்றார். பலவிதமான செல்வங்கள் என்னென்னலாம் உண்டோ அதுக்கெல்லாம் ஆதாரபூதமா இருக்கக்கூடியவளே, உன்னுடைய ஆதி மூலம் உன்னுடைய மன வருத்தத்துக்கு உண்டான ஒரு மூல காரணத்தை எனக்கு சொல்லு. மம ஆச்சக்ஷ்வ ஏன, எந்த காரணத்தினால், எந்த ஆதி மூலேன, எந்த ஒரு ஆதி மூலம்ங்கிறச்சு சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு வரும். ஆனா இங்க ஆதீன அந்த தகாரம் மாறினத்தினால ஆதீன மனோவியதா, மனசு மன கஷ்டம். ஆதி மூலம்ங்கிறச்சு மனசினுடைய ஒரு மூல காரணம். அது என்ன, ஏன விகர்ஷிதா அசிய, நீ ரொம்பவும் அப்படியே பொலிவு பொலிவற்றவளாக இருக்கிறாயே. காலேனவா, காலேன என்ன காலம் அது, பலீயசா பலினாமபி பலீயசா காலேன, பலி பலீன ரொம்ப பலசாலியான இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவுல யாரு மோஸ்ட் பலசாலின்னு பார்த்தோம்னா காலம் தானே. பலம் இவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு, அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கு, இவன் பவர்ஃபுல் அவன் பவர்ஃபுல்னா, அதெல்லாம் விட ஒரு பவர் ஜாஸ்தியா இருக்கக்கூடியது எது என்ன, காலம். அதனால பலியசா காலேனங்கிற, பலினாமபி பலியசா காலேன தே சௌபகம் ஹிருதம் இது கிம் வா சோசசி. உனக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌபாகியம்ங்கிறது அப்படியே விளக்கப்பட்டது, சௌபாகியம் போயிடுத்து இந்த கலியினால, கலிங்கிற ஒரு கலி புருஷனால, இந்த காலத்தினால உன்னுடைய சௌபாகியம், உனக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மை மங்களகரமான ஒரு விஷயம் என்ன இருக்குமோ உங்ககிட்ட, அது முழுக்க தட் ஆஸ்பிஷியஸ்னஸ் தட் இஸ் தேர் இன் யூ, அது வந்து போக்கடிக்கப்பட்டுடுதா. ஏன்னா இந்த பூமியை போற்றுறது தேவர்கள்னால கூட போற்ற தகுந்த ஒரு பூமி. எதுக்குன்னா தேவ அங்க சொர்க்கத்துக்கு போனோம்னா வெறும் நம்ம புண்ணியத்தை மாத்திரம்தான் கழிக்க முடியும், பாபத்தை கழிக்கிறதுக்கு வழி கிடையாது. நரகத்துக்கு போனா வெறும் பாபத்தை மாத்திரம் போக்குறதுக்கு வழி உண்டு. இத ரெண்டுத்தையும் நம்ம வந்து சம்பாதிச்சு அதை போக்கவும் முடியணும்னா அதுக்கு நம்ம வந்து பூமிக்கு தான் வரணும். அதனாலதான் சுரார்ச்சிதம்
தேவர்கள்னால கூட அர்ச்சிக்கப்படும் உன்னுடைய சௌபாகம். இந்த ஒரு சௌபாகியத்தனம் அங்க சௌபாகியம்ங்கிறது இருக்கே அது ஹே அம்ப அம்மா காலேன பலினாம் பலியசா காலேனவா ஹிருதம் கிம், அது என்ன இந்த காலத்தினால இழுக்கப்பட்டுடுதா போக்கடிக்கப்பட்டுடுதா அப்படின்னு கேக்குறோம். சோ ஹே வசுந்தரே அம்ப செல்வங்களை வைத்துக் கொண்டிருக்கும், அதனால்தான் வசுந்தரேன்னு அட்ரஸ் பண்றார். உனக்கு உன்னுடைய செல்வம் போக்கடிக்கப்பட்டுடுதா, உன்னுடைய சௌபாகியம் போக்கடிக்கப்பட்டுடுதான்னு கேக்குறேன். சோ ஹே வசுந்தரே அம்ப இதம் மம ஆச்சக்ஷ்வ தவ ஆதி மூலம் ஏன விகர்ஷிதா அசி, எதனால் நீ வந்து விகர்ஷிதா அசி மெலிந்தவளாக இருக்கிறாயோ அல்ல பொலிவற்ற தன்மையை உடையவளாக இருக்கிறாயோ அந்த தவ உன்னுடைய ஆதி மூலம் துக்கத்தின் காரணத்தை மம ஆச்சக்ஷ்வ எனக்கு கூறு. தே உன்னுடைய சௌபகம் உன்னுடைய சுரார்ச்சிதம் சௌபகம் தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட உன்னுடைய சௌபாகியமானது பலினாம் பலியசா காலேன ஹிருதம் கிம், பலினா பலினாம் பலசாலிகளுக்கு நடுவில் மிகவும் பலசாலியாக இருக்கக்கூடிய காலத்தினால் இழுக்கப்பட்டதாக இருக்கா. சோ வா என்ன ப்ராப்ளம்னு கேக்குற. அடுத்தது தரணி உவாச்ச, இப்ப பூமி பதில் சொல்றா. பவான் ஹி வேத தத் சர்வம் என்மாம் தர்ம அனுப்பிருச்சசி சதுர்பிஹி வர்த்தசே ஏன பாதைஹி லோக சுகாவகைஹி சத்யம் சௌச்சம் தயா க்ஷாந்திஹி தியாக சந்தோஷ ஆர்ஜவம் சமோ தமஸ் தபஸ் சாமியம் திதிக்ஷா உபரதிஹி ஸ்ருதம் ஜானம் விரக்திர் ஐஸ்வர்யம் சௌரியம் தேஜோ பலம் ஸ்மிருதிஹி ஸ்வாதந்திரம் கௌசலம் காந்திர் தைரியம் மார்தவமேவ ச பிராகல்பியம் பிரஷ்ரயஷீலம் சஹ ஓஜஹ பலம் பகஹ காம்பீர்யம் ஸ்தைரியம் ஆஸ்திக்யம் கீர்த்திஹி மானஹ அனஹங்கிருதிஹி ஏதே ச அன்யே ச பகவன் நித்யாஹ யத்ர மகாகுணாஹ பிரார்த்தியாஹ மகத்வமிச்சத்பிஹி ந வியந்தி ஸ்ம கர்ஹிச்சித் தேன அஹம் குணபாத்திரேண ஸ்ரீநிவாசேன சாம்ப்ரதம் சோசாமி ரஹிதம் லோகம் பாப்மனா கலினா ஈக்ஷிதம். இது வரைக்கும் இந்த ஃபுல் சென்டென்ஸ் அவ ஆரம்பிக்கிறச்சு எப்படி சொல்றானா, எந்த எத்திர எந்த இடத்தில் ஏதே மகாகுணாக இந்த மகாகுணங்கள் எல்லாமே எவனை ஆசிரியிச்சு இருக்கின்றனவோ தேன அகம் தேன ஸ்ரீனிவாசேன அந்த லக்ஷ்மியினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவினால் ரஹிதம் லோகம் விஷ்ணு இல்லாமல் இருக்கக்கூடிய சூன்யமான இந்த உலகத்தை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு முடிக்கிறான். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுறா. நல்ல நடத்தை இல்ல இந்த ஜனங்களை பார்த்து உனக்கு வருத்தமா போக்ஷியமானம் சகலத்தையும் இங்க பதில் சொல்லிடுற மாதிரி ஆயிடுறது. தர்மம் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வந்துருது. இங்க தரணி உவாச்ச பவான் ஹி வேத தத் சர்வம் யது மாம் அனுப்ரிச்சசி. ஹே தர்ம, முதல் சென்டென்ஸ் இப்படி, ஹே தர்ம என்ன நீ என்ன கேட்கறியோ மாம் எது அனுப்ரிச்சசி என்ன நீ கேக்குறது என்ன விஷயமோ தத் சர்வம் பவான் ஜானாசி ஏவ பவான் வேத ஏவ, உங்களுக்கு தான் தெரியுமே இதை பத்தி, என்கிட்ட எதுக்கு கேக்குறேன், உனக்குதான் எல்லாமே தெரியுமே. சோ ஹே தர்ம தத் சர்வம் பவான் வேத, அது எல்லாமே உனக்கு தெரியும் பவான் ஜானாதி ஏவ ததாபி வக்ஷியாமி, என்ன இப்ப எதனால் எதனால் நீ வந்து நாலு பாதத்துல இருந்தியோ அது இப்போ ஒரே பாதமா ஆயிடுத்தோ அந்த குணங்கள் எல்லாம் யாரை அண்டி இருந்ததோ அந்த கண்ணன் கலம்பினத்தினால நான் வருத்தப்படுறேன்னு கனெக்ஷன் கொண்டு வரேன். சோ ஸ்டார்டிங் என்ன, என்னை பார்த்து நீ வருத்தப்படுறியா நான் ஒரே காலில் நிக்கிறேனேன்னு கேட்ட கேள்விக்கு ஆரம்பிக்கிறார். நாலு கால இப்பதானே நீ இருந்த அவளுக்கு நமக்கு வேணா யுகம்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய மைன்யூட் ஒரு ஜென்மம் ஒரு நூறு வருஷம்ங்கிறது, ஆனா பூமி தர்மம் இவைகளுக்கெல்லாம் வந்து மேபி ஒரு யுகம்ங்கிறது இத்தினூண்டுக்கு இருக்கும் நம்ம, அதனால இப்பதானே நீ நாலு காலோட இருந்த அப்படின்னு என்னமோ சத்திய யுகம் வந்து நேத்துக்கு நடந்த மாதிரி சொல்றா பூமி அது பூமாதேவி. அது அதனாலதான் வர்த்தசேன்னு வர்த்தமான காலத்துல யூஸ் பண்றான், அவர்த்ததான்னு லங்லக்காரன் பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணல, இருந்தியே சொல்லல. சோ இப்பதானே இருந்த அப்படின்னா நேத்திக்கு தானே பார்த்தேன் இன்னைக்கு தானே பார்த்தேன் அதுக்குள்ள அப்படி ஆயிடுதா அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுறோமே அந்த மாதிரி பூமி ஆச்சரியப்படுறான்.
ஒரு வெரி தத்ரூபமா நம்ம வந்து பிராக்டிக்கலா எப்படி நம்மளோட ஒரு குறுகின 100 வருஷத்துல நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அத அவ வந்து ஆயிரக்கணக்கான காலங்களுக்கு அவ யூஸ் பண்றா பூமி. இன்னைக்கு ஒரு காலில தர்மம் ஆயிருக்குன்னா நேத்துக்கு இன்னைக்கு ஆகல, அது வந்து காலங்காலமா அது குறைவு அடைஞ்சுட்டு வந்திருக்கு, அந்த மெலிஞ்சு போயிருக்கு தர்மம் நேத்துக்கு ஆகல. ஆனா அவ பூமி சொல்றது எப்படின்னா, ஏன எதனால் எந்த ஒரு கண்ணனினால் சதுர்பிகி பாதைஹி லோக சுகாவகைஹி சதுர்பிகி பாதைஹி வர்த்தசே லோக லோக சுகாவகைஹி, லோகம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு சுகம் அந்த சுகத்தை ஆவகம் கொடுக்கின்ற 4 பாதங்கள் தர்மத்தினுடைய 4 பாதங்கள் சத்தியம் தர்மஹ சத்தியம் தேஜகா அப்படின்னுட்டு 4 பாதங்கள் சொல்றோம் அந்த தர்மத்திற்கு. ஒவ்வொரு பாதமும் ஒவ்வொரு சம்பத் தைவீ சம்பத் மாதிரி, இதுல 16வது சாப்டர்ல கீதையில இருக்கக்கூடிய தைவீ சம்பத் மாதிரி இங்க எடுக்கிறார். அங்க வந்து ரொம்ப குறைச்சலாதான் குணங்கள் சொல்லுவார், அபயம் சத்துவ சம்சுத்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பவந்தி சம்பதம் தெய்வீம்னுட்டு சொல்றார். இங்க வந்து ஏன எந்த கண்ணனினால் எந்த விஷ்ணுவினால் லோக சுகாவகைஹி உலகத்திற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சதுர்பிகி பாதைஹி 4 பாதங்களினால் வர்த்தசே இருந்தாயோ, ஏன அப்படின்னா ஹேதுபூத்தேன யார் காரணமாக தொம் சதுர்பிகி பாதைஹி வர்த்தசே, எத்திரச்ச எங்கு, அந்த எத்திரங்கிறது 6வது ஸ்லோகத்துல இருக்கு அந்த எத்திர, அதை வந்து இங்க முன்னாடி அன்வைக்கணும், அதனாலதான் இங்க ஸ்ரீதர சுவாமி வந்து இங்க போட்டு விடுறாரு அதை. சோ எத்திரச்ச சத்யாதயா மகாகுணாஹா ந வியந்தி ந க்ஷீயந்தேஸ்ம, எந்த இடத்தில் எந்த விஷ்ணுவினிடத்தில் இந்த சத்தியம் முதலிய மகாகுணங்கள் எல்லாமே ந க்ஷீயந்தே ந வியந்தி எதெல்லாம் அழிவை அடையவில்லையோ தேன ஸ்ரீனிவாசேன ரஹிதம் லோகம் சோச்சாமி இதி ஷஷ்டேன அன்வயா. 6வது ஸ்லோகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா. சோ முதல்ல குணங்கள் என்னன்னு பார்ப்போம். சோ ஏன எந்த விஷ்ணுவினால் லோகத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய 4 பாதங்களினால் இருந்தாயோ அது ஒரு கண்டிஷன். அடுத்தது எத்திர எந்த ஒரு விஷ்ணுவினிடத்தில் இந்த மாதிரி மகாகுணங்கள் அழியாமல் இருக்கின்றனவோ, என்னென்ன குணங்கள் இருக்குன்னா சத்தியம், சத்தியம் உண்மை அப்படிங்கிறோம், சத்தியம்னா யதார்த்த பாஷணம், டெபினிஷன் பாத்துருணும் ஸ்ரீதர சுவாமியில ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருவாரு. யதார்த்த வாசனம்னா உள்ளது உள்ளபடி கூறுவது, அதுதான் சத்தியம்ங்கிறது உண்மை. சௌச்சம் சுத்தத்துவம் தூய்மை, தயா பர துக்க அசகனம், கருணை தயவு தயவு காமிக்கிறது இதெல்லாம் ரைட்டு, ஆனா பர துக்க அசகனம் இன்னொருத்தருடைய துக்கத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாமல் இருக்கக்கூடிய தன்மை. நம்ம ஏதாவது பண்ணணும்னுட்டு நமக்கும் இழகி போறதோ இல்லையோ அவளோட அந்த துக்கத்தை பார்த்துட்டோம், அதுக்கு வந்து தயாங்கிறோம். பர துக்க அசகனம் இன்னொருத்தருடைய துக்கத்தை பொறுத்து கொள்ளாமல் இருக்கும் தன்மை. க்ஷாந்திஹி பொறுமைங்கிறோம். ஆனா குரோத பிராப்தௌ சித்த சம்யமனம், கோபம் வரும் வருகையில் சித்த சம்யமனம் மனதை அடக்கி வைப்பது, அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்றது. கோபம் வரும் சமயத்துல உடனே குதிக்க கூடாது, அந்த அந்த சமயத்துல நம்ம ஒரு க்ஷணம் இந்த 1 2 3 4 எண்ணணுங்கிறாள், கோபம் வர்றச்ச ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சித்த சம்யமனம். தியாகா அடுத்தது அர்த்திப்பு முக்தஹஸ்ததா, தியாகா நான் தியாகம் பண்ணிட்டேன் தியாகம் பண்ணிட்டேன்னா கையில 5 ரூபா இல்லாமல் ஒருத்த வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இது இல்ல. கையில நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறவன் அதை வந்து பணத்தை சேர்த்து வச்சுக்காத, அதை வந்து பல பேருக்கு கொடுக்கணும் விதரணம் பண்ணணும், அந்த கொடை அந்த கொடைவள்ளலாக இருக்கும் தன்மை. அர்த்திஷு செல்வந்தர்களிடத்தில் செல்வம் உடையவர்களிடம் இருக்கும் முக்தஹஸ்ததா பிடிச்சுட்டு இருக்கிறது இல்ல, முக்தம்னா அந்த அந்த இது கொடை கொடுக்கும் தன்மை, அதுதான் தியாகா சாக்ரிஃபைஸ். சந்தோஷா சுகம் ஹாப்பினஸ்ல அலம் புத்திங்கிற, ஏன்னா எத்தனை இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் வரப்போறது இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு ஸ்ரீதர சுவாமி அழகா சொல்ற, அலம் புத்தி போறோங்கிற ஒரு புத்தி இருக்கு போறாங்க அதுதான் சந்தோஷா வரமாட்டேங்கிறது. அர்ஜவம் அவக்ரதா நேர்மை,
வக்ரதா, வக்ரம்ங்கிறது இந்த குட்டிலமாக இருக்கும் தன்மை. இங்க வந்து ஆர்ஜவம்ங்கிறது வக்ரமாக இல்லாமல் இருக்கும் தன்மை, நேர்மைங்கிறோம். சமஹா இதுதான் சத்தியம் சௌச்சம் தயாக்ஷாந்தி தியாக தியாக சந்தோஷ ஆர்ஜவம். சமஹா தமஹா தபஹா. சமஹாங்கிறச்சே மனோ நைச்சல்யம் ஆந்தரிந்திரிய நிகிரகா. தமஹா பல இடங்கள்ல மகாத்மியத்துல இருந்து பார்த்துன்னு வரும். அது தமஹா பாஹ்யேந்திரிய நைச்சல்யம், வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள், வெளி இந்திரியங்கள் வெளியில போகாமல் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. வெளியில போகல இல்லையே, நான் ஒண்ணுமே சாப்பிடல, ஆனா மனசுல அந்த சிந்தனை இருக்கும், இன்னைக்கு ஜாங்கிரி சாப்பிட தேவையில்லையேன்னு தோறும். அந்த ஆந்தரிந்திரியமும் இருக்கக்கூடாதுங்கிறார், அந்த கட்டுப்பாடும் இருக்கணுமா, அதுதான் சமஹா. சோ சமஹா ஆந்தரிந்திரிய நிகிரகா, மனசனுடைய நிகிரகம். தமஹா பாஹ்யேந்திரிய நிகிரகம். தபஹாங்கிறச்சு ஸ்வதர்மஹா, தன்னுடைய தர்மத்தை கடைபிடித்தல். அதுக்கப்புறம் சாமியம் அரி மித்ராதி அபாவகா, இவன் எனக்கு வந்து அப்பிரியம் செஞ்சுட்டான், அதனால இவன் எனக்கு எதிரி, இவன் பிரியம் செஞ்சிருக்கான், அதனால இவன் வேணுங்கிறவன், அந்த ஒரு டியூவாலிட்டி கிடையாது. அதனால சாமியம் ஈக்வானிமிட்டி. திதிக்ஷா பொறுத்து கொள்ளும் தன்மை. இது வந்து என்னன்னா பொறுமைனா, இதுவும் திதிக்ஷாக்கும் க்ஷாந்திகிக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத சொல்றார். க்ஷாந்திகி வந்து குரோத பிராப்த, கோபம் வரும்பொழுது மனசை அடக்கிக்கிறது. இங்க வந்து திதிக்ஷாங்கிறது பர அபராத சகனம்ங்கிறது. பர அபராத சகனம், இன்னொருத்தன் தப்பு பண்ணிருக்காங்கிறச்சு உடனே அவனை வந்து திட்டுறது, வெய்யறது, இது சரி கிடையாது, அட்வைஸ் பண்றது, அதெல்லாம் எதுவும் இல்லாத நம்ம மாட்டுக்கு இருக்கிறது. அதை பொறுத்து கொள்வதுங்கிறது தான், இன்னொருத்தன் தப்பு செஞ்சா கூட அதை பொறுமையா இருக்கிறதுங்கிறது திதிக்ஷா. உபரதிஹி லாப பிராப்தௌ ஔதாசீன்யம். உபரதிஹிங்கிறச்சு நம்மளை வந்து அடையிறது ஒரு லாபம், ஒரு கெயின் வர்றச்சு அதிகமாக சந்தோஷப்பட்டு அப்படியே குதிக்க கூடாது, அது மோது உதாசீனமாக இருக்கும் தன்மை, ஔதாசீன்யம். அதுக்கப்புறம் ஸ்ருதம் சாஸ்திர விசாரகா, ஸ்ருதம் வேதத்தை கேட்பது அல்லது கேட்டதை வந்து அனலைஸ் பண்றது, சும்மா ஒரு பிளைண்ட் ஃபெய்த் இல்லாமல் அதை பத்தி விசாரம் செய்வது ஸ்ருதம். ஞானம் விரக்திஹி ஐஸ்வர்யம் சௌரியம் தேஜோ பலம் ஸ்மிருதிஹி சுவாதந்திரியம் கௌசலம் காந்திஹி தைரியம் மார்தவமேவச்ச. இதுக்கும் வந்து வியாக்கியானம் தான், ஞானம் ஆத்ம விஷயம், ஞானம் ஆத்ம விஷயகமான ஒரு அறிவு. விரக்திஹி வைத்திருஷ்ணியம், ஆசை இல்லா தன்மை. ஐஸ்வர்யம் நியந்திரத்துவம்ங்கிற, ஐஸ்வர்யம்னா செல்வம் இல்ல, ஐஸ்வர்யம்ங்கிறது வந்து அனிமா லகிமா வியாப்தி பிராகாமியம் மகிமா ச ஈஷித்வம் ச வசித்வம் ச ததா காம அவசாயிதா. முன்னாடி பார்த்திருக்கோம் ஈஸ்வரன் அவனுக்கு ஏன் பேரு என்ன, ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால. அந்த ஐஸ்வர்யத்தினுடைய என்னென்னலாம் ஐஸ்வர்யம்ங்கிறச்சு இந்த அஷ்டமா சித்திகளை சொல்றோம், அததான் ஐஸ்வர்யம்னு சொல்றது. அனிமா லகிமா கரிமா மகிமா, ஐ மீன் மகிமா வியாப்தி பிராகாமியம் ஈஷித்வம் வசித்வம் காம அவசாயிதா, இது எல்லாம் தான் நம்ம வந்து ஐஸ்வர்யம்னு சொல்றோம். அதனால இதெல்லாம் இருக்கக்கூடியது ஒரு நியந்திரத்துவம், எல்லாத்தையும் அடக்கும் தன்மை. என்ன ஒரு நமக்கு சித்தி ஏற்பட்டா கூட அந்த சித்தியினால நம்ம இழுக்கப்படாமல் தன்னை தன்னிலையில் வைத்துக் கொள்ளும் தன்மை. சௌரியம் சங்கிராம உற்சாகா, போர்ல ஒரு உற்சாகத்தோட இருக்கக்கூடியது. தேஜகா பிரபாவகா, ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய தேஜஸ். பலம் பிசிக்கல் ப்ராவஸ், ஒரு டெக்ஸ்டரிட்டி தக்ஷத்துவம். ஸ்மிருதி கர்த்தவ்ய அகர்த்தவ்ய அர்த்த அனுசந்தானம், எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்ற ஒரு அர்த்தம், அந்த விஷயங்களை அனுசந்தானம், அதை திருப்பி திருப்பி நம்ம வந்து நினைச்சு பார்த்துக்கிறது, அதை வந்து ஃபாலோ பண்றது, இப்படி கர்த்தவ்ய. இதுதான் ஸ்மிருதிஹி, நாட் ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸுங்கிறது இல்லை, கண்டதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம், அவ திட்டினா அவ அடிச்சாங்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும், அந்த ஸ்மிருதியை இங்க சொல்லல. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது தான் இங்க ஸ்மிருதி. பிரஸ்ரய சுவாதந்திரியம் அபராதீனதா, நம்மளுடைய காரியத்தை தன் வசப்பட்டு எவ்வளவு தூரம் நம்மளால வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளுடைய காரியங்களை செய்ய முடியுமோ அந்த சுவாதந்திரியம். கௌசலம் கிரியா நிபுணதா, ஒரு செயல்ல இருக்கக்கூடிய நிபுணதா. காந்திஹி சௌந்தர்யம் அழகு. தைரியம் அவ்வியாகுலதா, கலக்கம் இல்லாமல் இருக்கும் தன்மை. மார்தவம் சித்த அகாட்டின்யம், மனசுல வந்து ஒரு கல் நெஞ்சமா இல்லாமல், மார்தவம்னு மிருதுத்தன்மை, ரொம்ப சாஃப்ட் மைண்ட்.
பிராகல்பியம், அடுத்தது பிராகல்பியம் பிரஷயசீலம் சஹ ஓஜஹ பலம் பகஹ காம்பீரியம் ஸ்தைரியம் ஆஸ்திக்யம் கீர்த்திஹி மானஹ அனஹங்கிருதிஹி. பிராகல்பியம் பிரதிபா அதிசயஹ, புத்திசாலித்தனம் ஒரு கிரியேட்டிவிட்டி. பிரஷ்ரயஹ வினயஹ, மற்ற பெரியோர்களை பார்க்கறச்சே இருக்கக்கூடிய ஒரு அடக்கம். சீலம் சுஸ்வபாவா, நல்ல சுவாவம். சஹா ஓஜஹா பலம்ங்கிறது மூணுமே ஸ்ட்ரெங்க்ங்கிறது, ஆனா மூணும் வேற வேற விதமான ஸ்ட்ரெங்க். சஹாங்கிறது மனசஹா பாட்டவம், மனசினுடைய ஒரு தைரியம். ஞானேந்திரியானாம் பாட்டவம்ங்கிறச்சே ஞானேந்திரியங்களினுடைய ஒரு பாட்டவம்னா ஆக்சுவலி பட்டுத்தனம், எக்ஸ்பர்டீஸ், அது வந்து ஓஜஹா. பலம்ங்கிறச்சே கர்மேந்திரியம், பிசிக்கல் எக்ஸ்பர்டீஸ், கர்மேந்திரியங்களினுடைய ஒரு இது. இந்த மூணுமே டிஃப்ரெண்டா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வெவ்வேறு பலத்தை குறிக்கிறது. பகா போக ஆஸ்பதம், போகங்களை அனுபவம் அனுபவிக்கிறது, விஷயங்களை அனுபவிக்கிறது. காம்பீரியம் அக்ஷோபியம், கம்பீரதா, இது ரொம்ப ஒரு டீப்பா இருக்கக்கூடியது. ஸ்தைரியம்னா அச்சஞ்சலதா, ஸ்திரத்தன்மை, ஃபிக்கல் மைண்டடா இல்லாமல் இருக்கிறது. ஆஸ்திக்யம், அஸ்தி இது பாவா ஆஸ்திக்யம், ஸ்ரத்தா, வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பேர்ல ஒரு நம்பிக்கை. கீர்த்திஹி யசஹ புகழ், மானஹ பூஜ்யத்துவம், வணக்கம், அதாவது இதுவா இருக்கிறது, ரொம்ப ஒரு பூஜிக்க தகுந்த ஒரு ஸ்வபாவம். அனஹங்கிருத்திஹி கர்வ அபாவஹ, அகங்காரம் இல்லாமல் இருக்கும் தன்மை. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு குணத்தையும் எடுத்தோம்னா நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம வந்து தசமஸ்கந்தம் வர்றச்சே கண்ணனோட ஒரு இதுல ஸ்டோரி லைன்ல நம்ம வந்து இதை ஒவ்வொன்றத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அங்க பொருத்திக்கணும். அதனாலதான் ஏதேச்ச அந்நேச்ச பகவன் நித்யாகா எத்திர மகாகுணாகா. அந்த நித்யாகாங்கிறது முக்கியம், நித்தியமா யாரிடத்தில் இந்த குணங்கள் அத்தனையும் இருக்கோ. நித்யாகாங்கிறச்சு நித்தியமாக சகஜாகாங்கிறார். ஏன் நித்தியமா இருக்கணும், எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அவனுக்கு அந்த குணம்னா அது கூட பிறந்த குணம். அதனால கண்ணன் இடத்துல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒட்டிண்டதுங்கிறது கிடையாது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. அந்தந்த வெந்த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் அந்த குணம் அப்படியே அபிவியக்தி அடையும், அவ்வளவுதான் தெரியும். ஓ இந்த குணம் இருந்தது, எப்படி அவனால முடிஞ்சது, நேச்சுரலா இருக்கு, என்ன நேச்சுரலா இருந்ததுனாலதான் அது வர்றது, அந்த மாதிரி ஒரு குணம். இட் இஸ் நாட் சம்திங் இன்னைக்கு நான் வந்து தயவு காமிக்கணும்னு நினைச்சுட்டு தீர்மானம் பண்ணின்னு ஒருத்தர் தயவு காமிக்கிறதுக்கும் நேச்சுரலாவே ஒருத்தருக்கு அது வர்றதுங்கிறது இருக்கே அது டிஃப்ரெண்ட். சோ நேச்சுரலா இருக்கிறதுக்கு தான் நித்யாகான்னு சொல்ற. நித்ய அனந்த கல்யாண குண விசிஷ்டா நாராயணகாந்த, அனந்த கல்யாண குணங்கள். இதுல வந்து வெறும் 39 தான் அவர் வந்து எனியூமரேட் பண்ணிருக்காரு. ஏ அதுக்கு மேல அவர் வந்து சொல்லிட்டே போனா எத்தனை வொகாபுலரி வந்து தீந்துரும். நம்ம டிக்ஷனரியை எடுத்து எழுத வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்களை. ஏதேச்ச அந்நேச்சன்னு விட்டு விட்டுட்டார். இது போல இன்னும் என்னென்னலாம் உனக்கு மனசுல தோன்றதோ அந்த நற்குணங்கள் சகலமும் எத்திர அந்த மகாகுணாக, அந்த வசத்தியான மகாந்தகா குணாக. அந்நேச்சங்கிறதுக்கு பிரம்மண்ய சரண்யத்வாதய மகாந்தகா குணாக, பிரம்மண்யம் சரண்யத்வம், இந்த மாதிரி பல குணங்கள் அவரிடத்தில் நித்யாக, எத்திர எஸ்மின் ஸ்ரீனிவாசே நித்யாக, அவைகள் சகஜமாக இருக்கின்றனவோ. ந வியந்தி கரகிச்சிது, ந வியந்தி ஸ்ம கரகிச்சிது, துளி கூட அழிவற்றதாக, அழிவு இல்லாமல் அவரிடத்தில் எப்பொழுதும் சகஜமாக இருக்கின்றனவோ. மகத்துவம் இச்சத்பிஹி பிரார்த்தியாகாச்ச மகாகுணாக, இந்த குணங்கள் வந்து நமக்கு வேணும்னு விட்டு நம்ம பிரார்த்தனை பண்றோம் இல்லையோ, அந்த மாதிரி குணங்களா இருக்கணும். மகத்பிஹி இச்சத்பிஹி, மகத்துவம் இச்சத்பிஹி, நான் வந்து ஐ ஹாவ் டு பி எ பெட்டர் பர்சன், நான் வந்து கிரேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள். சோ மகத்துவம் உயர்ந்த தன்மையை இச்சத்திகி விரும்புகின்ற மனிதர்களால் பிரார்த்தியாக வேண்டப்படும் மகாகுணாக வசத்தியான குணங்கள் எத்திர எஸ்மின்னு ந வியந்திஸ்ம அழிவை அடையாமல் இருக்கின்றனவோ, கருகிச்சித்து எப்பொழுதும் அழியாமல் இருக்கின்றனவோ. தேன அந்த குணபாத்திரேன குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசேன
விஷ்ணுவினால் சாம்பிரதம் தற்பொழுது ரஹிதம் லோகம் இந்த உலகமானது அவன் இல்லாமல் இருக்கக்கூடிய சூன்யமான இந்த உலகத்தை பார்த்து மேலும் அது எப்படி இருக்குன்னா அவர் கிளம்பிட்டாருங்கிறதுனால பாப்மனா கலினா ஈக்ஷிதம் பாபம் பாபத்தின் உருவமாக இருக்கக்கூடிய பாப்மா பாபத்தை கொண்டதான கலியினால் ஈக்ஷிதம் பார்க்கப்பட்டது தீண்டப்பட்டது கலியினால தொடப்பட்ட இந்த உலகத்தை பார்த்து இந்த சூன்யமான உலகத்தை பார்த்து சோச்சாமி நான் வருத்தம் அடைகிறேன் அப்படிங்கிறா பாக்கி அடுத்து இதுல பார்ப்போம் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்யச்ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதய சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே